தோழிகளுக்கு வணக்கம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னலாம் சாப்பிட்லாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் சித்தி ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் அத்தை ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு சஜஷன் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்னென்ன ஃபுட்ஸ்லாம் காமனாக வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஃபுட்டில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் மந்த் ப்ரீ டெலிவரி டேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 8th மந்தும் 9th மந்தும் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வந்து கரு களையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபுட்டுனாலேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபுட்டு வந்து எப்போ எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் அந்த 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே டெலிவரி ஆகிற சான்சஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பெருசாகிற சான்சஸும் அதில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து கேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சாப்பாடை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் நாசியாக வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட முடியாது. எனக்கெலாம் வாமிட்டிங் இல்லை, ஆனால் நாசியாக ரொம்ப இருந்தது. நான் 5 மந்த்ஸ் வரைக்குமே எனக்கு இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து சாப்பிட முடியலை, எதுவுமே பிடிக்காது. பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரியாணியெல்லாம் நான் அப்படி சாப்பிடுவேன், பார்க்கலே தெரியும். பிரியாணியெல்லாம் நான் நிறையா சாப்பிடுவேன், பிரியாணியெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிலருக்கு கிஃப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களானே தெரியாது. ஒரு வாமிட் இருக்காது, ஒரு நாசியாக இருக்காது. அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு நடப்பாங்க, ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட்டு. ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வாமிட்டிங்கும் நாசியாக தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பிட்டா வாமிட் வரதான் செய்யும், சாப்பிட்டுட்டு வாமிட் எடுத்துக்கோங்க. ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்கவே இருக்காதிங்க. வயிறை காயப்படவே காயப்படாதீங்க. ஏதாவது ஜூஸோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸோ எது உங்களுக்கு பிடிக்குதோ என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க. நான்லாம் வெறும் இட்லியும் மிளகா சட்னி மட்டும் தான் சாப்பிட்டேன் நான் 5 மந்த்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி மதியானம் சாப்பாடுலாம் சாப்பிடவே மாட்டேன். இட்லி தான் அம்மா ஊற்றி தருவாங்க, இட்லியும் மிளகா சட்னியும் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ரை ஃபுட்ஸ் வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஒத்துக்கவே ஒத்துக்காது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டீப் ஃப்ரை ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த நூடுல்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தும்மல் இருமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அதனால கரு களையிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீட்டில் சமைச்ச சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க. ஒரு 5 மந்த்ஸ்க்கு நமக்கு நாசியாக இருந்துச்சுன்னா இல்லை சிலவங்களுக்குலாம் அந்த ஃபுட்டு ஏதாவது நிறையா சாப்பிட்ணும்னு போல தோணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள ஆயிலில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி மட்டும் சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு 5 மந்த்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேணால் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்ணும். இந்த ஹாஃப் பாயில்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க எக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் உள்ள வைரஸ் பாக்டீரியா வந்து கருவை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பாயில்டு நல்லா பாயில் பண்ணதாக வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. இந்த சூப்லாம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நம்ம இந்த சூப்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸை வந்து கடித்து சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு சாப்பிடாதீங்க. ஜூஸ் வந்து மோஸ்ட்லி என்னோடய டாக்டர் சொன்னது ஜூஸ் நிறைய குடிக்கக்கூடாதுன்னு தான் என்னோட டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு. ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரூட்டாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வாமிட்டிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த நட்ஸு, டேட்ஸு, இந்த இதை வச்சு மில்க் ஷேக்ஸு இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி பயறு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட கரு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரையும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கீரை வகைகள், கொஞ்சம் சாப்பிட கஷ்டம்
கஷ்டம்தான். அந்த சமயத்தில் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து நிறையா எடுத்துக்கோங்க. நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுவேன் மேலே, இது எப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் காய்ங்கிறது ஒன்றுமே எனக்கு வந்து சாப்பிடவே முடியல, அது என்னன்னே தெரியல. ஆனால் இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் சாப்பிட்றேன், அது எல்லா காயுமே சாப்பிடுவேன். ஆனால் இந்த ப்ரெக்னென்ட் டைமில் எந்த காயுமே வந்து சாப்பிட்றதுக்கே முடியல. ஸோ அந்த மாதிரி சிலருக்கு இருக்கும், நானும் அந்த மாதிரி நிறைய காய்கள்லாம் சாப்பிடவே இல்லை, அவாய்ட் பண்ணேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நுங்கு சாப்பிட்லாமான்னு ஒரு டவுட் வந்துச்சு, அதே மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்துச்சு. இது ரெண்டுமே ஒரு ஆள் சொல்கிறாங்க சாப்பிட்லாம், ஒரு ஆள் சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அது சாப்பிடவே இல்லை, சரி எதுக்கு டவுட்டில் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. அதே மாதிரி நீங்களும் யார்ட்டையாவது கேட்டுட்டு, வீட்டில் பெரியவங்க இல்லை பக்கத்தில் அந்த மாதிரியெல்லாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. எது சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த முறுக்கிலலாம் எள்ளு கிடக்கும், நான் அதெல்லாம் பார்த்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா எதுக்கு அதனால நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. எனக்கு முறுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் சாப்பிடலை. ஸோ ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் கேர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன வாயில் வைக்க போனாலுமே உங்களுக்கு அந்த டவுட் வந்துடணும், இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி தான், இவ்வளோ தூரம் கொண்டுட்டு போவேன் இல்லை பார்ப்பேன், பார்க்கலே எனக்கு டவுட் வந்துடும் இது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துடும், அது கண்டிப்பாக உங்களுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் கேட்டுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் கிரில்லு, இந்த ஃபிஷ் கிரில்லு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஏன்னா எல்லாமே அதுவும் ரொம்ப பாயில்லாம் இருக்காது, அதுவும் பாயில் வந்து ஹாஃப் பாயிலில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை சாப்பிடாதீங்க. இப்போ ப்ரீ டெலிவரியில் அந்த 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப சாப்பிட விட மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் பேபி வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ரொம்ப வந்து சாப்பிடவே விட மாட்டாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஒரு இட்லி தான் சாப்பிட்ணும், 2 இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிறதையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. வயிறு முட்டை சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க. ஒரு 2 2 கூட நீங்கள் சாப்பிடுங்க, 10 வாட்டி 15 வாட்டி கூட நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் அதை வந்து வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது, உங்கள் ரிலேஷன் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.